Hi friends, welcome to my channel. என்னோட பேர் மீரா. என்னோட சேனலுக்கு புதுசா பார்த்துட்டு இருக்கிற என்னோட வியூவர்ஸ் அண்ட் என்னோட சப்போர்ட்டர்ஸ் லைக் பண்ண அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சைலண்ட்டான ஒரு லாக்டவுனில் இருக்கிற நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய உங்களுக்கு ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து வெளியில் போகிற ஷாப்பிங் பண்ணவோ இல்லாட்டி வந்து எங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டோ பர்ச்சேஸ் பண்ண முடியலை. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து நான் டிஐவி ப்ராடக்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஒரு ஒன்ஸ் அ வீக்காக வந்து நான் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் வந்து இந்த வீடியோ நான் போட்டுட்டு இருக்கிறேன். மேபி நான் வந்து டிஐவி அதாவது வீட்டில் இருக்கிற ப்ராடக்டை வச்சு நாங்கள் எப்படி வந்து எங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் எங்களோட ரெகுலர் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்றேன் சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் பிலீவ் பண்றேன். ஸோ இன்றைக்கு நான் வந்து என்னதை பற்றி சொல்ல வந்திருக்கேன்னு சொல்லி பார்ப்பீங்களா இருந்தால் சொன்னால் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெகுலரி வந்து நீங்கள் ஒரு ஒர்க்கிங் கோயிங் உமனாக இருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் வந்து என்னோடய ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் க்ரோ ஆக்கணும், அதை வளர்க்கணும், இல்லைன்னு சொன்னால் என்னோடய ஷேப்பை கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும், ஏதாவது நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஐப்ரோஸில் வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஹேரை வந்து க்ரோ அந்த வளர்க்குறதுக்கான ஒரு டைம் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்பட்டு இருந்திருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து எப்படியுமே வந்து எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ வந்து அதில் வந்து எப்படி வந்து எங்களோட ஐப்ரோஸை வளர வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியடில் வந்து எங்களோட ஐப்ரோஸை வந்து வளர வைக்கக்கூடியதாக இருக்கணும். ஸோ வந்து நான் கூட பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் வந்து எதுவுமே ஷேப் பண்ணலை. பாருங்கள், நானும் வந்து இந்த சேலஞ்சை நானும் எடுத்துருக்குறேன். என்னோடய ஐப்ரோஸை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் ஷேப் பண்ணும், என்ன வந்து அதோட க்ரோத்திங்கையும் அண்ட் அதோடய டார்க்னஸையும் வந்து நான் கூட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்காக வந்து நான் டிஐவியாக வந்து நான் என்ன மாதிரியான திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் மினிமமான ப்ராடக்ட் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலிவ் ஆயில் எல்லாருக்குமே வந்து வீட்டில் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மேபி எல்லாரோட வீட்டிலையும் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா எனக்கு கிஃப்ட் வந்த ஒரு பாட்டில், என்னோடய சிஸ்டர் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து இது ஃபுல்லாகவே ஆலிவ் ஆயில். என்னோடய தேர்ட் சிஸ்டரும் நானும் வந்து ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம், பட் நான் கொஞ்சம் கூடவே எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து இந்த ஆயிலில் ஜஸ்ட் ஒரு 3-4 drop அளவு தான் நாங்கள் இதில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். பட் வந்து நான் என்னோடய கண்டெய்னர் இது மாதிரி இருக்கனால இதை நான் யூஸ் பண்ணுறேன். அண்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எவியோனோட விட்டமின் இ ஆயில். இதை பற்றி நான் வந்து மோர் தென் டைம் வந்து நான் ஹேர் க்ரோத்திங்கை பற்றி கதைக்கும் போதெல்லாம் வந்து நான் வந்து எவியோனை பற்றி கதைச்சிருக்கிறேன். ஸோ வந்து என்னோடய எவியோன் வீடியோஸ் வந்து பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ வந்து அவங்க வந்து இதை பாருங்களாம். அண்ட் வந்து எவியோன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேப்பமிலியோட ஜஸ்ட் அந்த கொழுந்து குர்த்துன்னு சொல்லுவாங்க, தென் அதோட ஒரு இதை எடுத்திருக்கிறேன். ஸோ வந்து நான் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து நான் ஒரு ஆயில் உண்டு நான் வந்து உங்களோட முன்னுக்கு தயாரிக்க போகிறேன். ஸோ அந்த ஆயிலை வந்து நான் வந்து எப்படி தயாரிக்கிறேன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து கண்டினியூ வீடியோவில் ஜாயின் பண்ணி நான் எப்படி அந்த ஆயிலை தயாரிக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நான் இது மாதிரியான ஒரு மார்பிள் ஹீட் தாங்கக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது சூப் ஸ்பூன். அண்ட் இது இல்லாதவங்க வந்து நீங்கள் என்ன செய்யலாம், வந்து நார்மலாக வந்து இந்த தோசை கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் ஒரு குண்டாளம் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பூன். ஸோ நீங்கள் அது கூட இது யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ வந்து உங்களோட ரெண்டு ஐப்ரோஸுக்கும் வந்து ஒரு 5 times போடக்கூடிய மாதிரிக்கு வந்து ஒரு 3-2 drop மாதிரி நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்துக்க முடியும். ஸோ வந்து நான் வந்து இந்த ஆலிவ் ஆயிலில் வந்து 2-3 drop வந்து நான் எடுக்க போகிறேன். ஓகே, நான் வந்து ஆலிவ் ஆயில் வந்து ஒரு கொஞ்சம் அதாவது ஒரு 1/2 teaspoon எடுத்தால் கூட உங்களுக்கு காணுமா இருக்கும். அண்ட் இதோட எவியோனோட ஒரு டேப்லெட் எடுத்து அதையும் வந்து நான் கட் பண்ணி இந்த ஆயிலுக்குள்ளே வந்து நான் விட்டுக்கொள்ள போகிறேன். அண்ட் தென் அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக வந்து அதையும் ஃபுல்லாக வந்து ஃபுல் ட்ராப்பையும் விட்டுட்டேன். தென் விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வேப்பமில்லை. ஸோ அதையும் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு ஒரு இலையாக பிடுங்கி அந்த ஆயில் மிடில் இதுக்குள்ளே போட்டுக்கொள்ள போகிறேன். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை நான் வந்து லைட்டாக வந்து
ஒரு நார்மல் ஹீட்டில் வந்து ஒரு கேண்டில் வந்து நான் வந்து எடுத்து அந்த கேண்டில் வந்து ஹீட் பண்ண போகிறேன். ஒரு கேண்டில் எடுத்து நான் வந்து அதை ஹீட் பண்ண போகிறேன். அது வந்து ஒரு நார்மலான வந்து ஒரு மிடிலான ஒரு ஹீட் இருந்தால் காணும். இப்படி ஒரு 5 to 3 minutes வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீட் ஆயிடுச்சு பாருங்கள், ஃபுல்லாக ஹீட் ஆயிடுச்சு. அதாவது வந்து நீங்கள் லைட்டாக சுடும் தொடும்போது பேபி ஹொட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு லைட்டான ஒரு சூடு இருக்கக்கூடிய மாதிரியான இந்த பதத்தில் வந்து நான் இதை ஹாட் பண்ணி எடுத்துருக்குறேன். ஸோ வந்து அதுக்கு நீங்கள் நார்மலாக வந்து வீட்டில் வந்து நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் இப்படி கண்டெய்னர் வந்து வீட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து எடுத்து வந்து நான் அந்த ஆயிலுக்குள்ளே இந்த வேப்ப மிளையோடு சேர்த்து வந்து இந்த கண்டெய்னரில் மூவ் பண்ண போகிறேன். அண்ட் இது ஆலிவ் ஆயில்னால் கொஞ்சம் திக்காக வந்து இதோட ஆயிலோட கன்சிஸ்டி இருக்கும். தென் நான் இப்படி போட்டுட்டு இதை வந்து நாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ யூஸ் பண்ண எடுக்கும்போது லைட்டாக எண்ணெயை வந்து அதில் விட்டுட்டு நீங்கள் ஹீட் பண்ணி எடுக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் பிலீவ் பண்ணுறேன். சாரி, இது எப்படி நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்களோட ரெண்டு ஃபிங்கர் டிப்ஸ்லேயும் இதை வந்து நீங்கள் வந்து இப்படி டச் பண்ணி எடுத்துட்டு நார்மலாக வந்து நீங்கள் நைட்டு மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் நைட்டு படுக்கும் போதும் ஜஸ்ட் ஒரு டேப்பிங் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு இவ்விடத்தில் வந்து ஃபுல்லாக ஒரு மசாஜ் பண்ணி கொண்டீங்கடா காணும். அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதை ஜஸ்ட் இப்போ ஒரு 13 days அப்படி நான் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன். 13 days வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். பிகாஸ் வந்து எனக்கும் வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆக வேண்டி இருந்தது. ஸோ வந்து ஐப்ரோஸ் வந்து க்ரோத் ஆகிறதுக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க வந்து பியோர் வந்து கோகோனட் ஆயிலில் கூட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். பிகாஸ் வந்து இதில் வந்து விட்டமின் இ ஆயில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து ஆலிவ் ஆயில் இல்லாதது வந்து இல்லாதவங்க வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு ஒரு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இல்லை விட்டமின் இ அண்ட் கோகோனட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை அந்த என்ன சொல்கிறது உங்களோட போசஸை வந்து ஒரு க்ளீன் பண்ணி அண்ட் வந்து அது க்ரோத் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அண்டு விட்டமின் இ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஹேர் க்ரோத்திங்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஹேரோட அடித்துவாரம் மட்டும் போய் அதில் இருக்கிற வளர்ச்சி குண்டின தன்மையை வந்து அது வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து விட்டமின் டி அண்ட் ஏ இருக்குது வந்து ஆலிவ் ஆயிலில் வந்து. ஸோ வந்து அது வந்து என்ன செய்யும் சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு ஹேர் க்ரோத்திங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நாங்கள் இப்படி நார்மலாக யூஸ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஹேர் க்ரோத்திங் வந்து நார்மலாக உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தென் ஐப்ரோஸ் கூட ஷேப் பண்ணல, பிகாஸ் எனக்கு நான் வந்து ஒரு ஆங்கிளில் வந்து என்னோடய ஐப்ரோ ஷேப்பை வந்து நான் சேஞ்ச் பண்ண போனேன். ஸோ அதுக்காகத்தான் நான் வந்து ஃபுல்லாக க்ரோத் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வேப்பமில்லை போடுறதுனால வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக வந்து இந்த ஒயிலை வந்து வச்சிருக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு 5 days மேக்ஸிமம் நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒருக்கா செஞ்சேன்னு சொன்னால் ஒரு 10 times கூட வந்து நான் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 5 ml மாதிரி தான் நான் வந்து ஒயில் வந்து நான் டோட்டலாக எடுத்து வச்சுக்கொள்வேன். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான நேரம் லைட்டாக ஹாட் பண்ணிவிட்டு வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இதே வந்து நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னராக இருந்தால் நீங்கள் டிரெக்டாக அதிலே சூடு காட்டக்கூடியதாக இருக்கும். நான் வந்து இது கொஞ்சம் கிளாஸ் தான், பட் வந்து இந்த கண்டெய்னர் நான் ஹீட் பண்ண மாட்டேன். நான் வந்து அந்த மது ஸ்பூனில் ஹீட் பண்ணிக்கொள்வேன். ஸோ வந்து இப்படி நீங்கள் செய்கிறதுனால உங்களோட ஐப்ரோஸ் வந்து க்ரோத்திங்காக இருக்கிறது வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் பிலீவ் பண்ணுறேன். புதுசாக பார்த்துக்கொண்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.